இன்று 17வது குறட்பாவை பார்க்க இருக்கின்றோம். நெடுங் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகி விடின் என்பதே அந்த குறட்பா. இந்த குறட்பாவுக்குள் சற்று சந்தி பிரித்து கொண்டு கூட்டி அதனுடைய பொருளை நோக்குவோம். நேரடி பொருள், நெடும் கடலும் தன் நீர்மை குன்றின், அதாவது குன்றும், குன்றின் குன்றும், நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடின். இந்த முதல் வரியினுடைய முக்கா பகுதியை பார்ப்போம். நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும், அதாவது மழை பெய்வதற்கு காரணமாக இருக்கின்ற கடலே குன்றுமாம். எவ்வாறெனின் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடின். இந்த வரியிலே சில சின்ன மாற்றம் செய்ய வேண்டும். எழிலி தான் தடிந்து நல்காதாகிவிடின் என்று கொண்டு கூட்டவன். இங்கே எழிலி என்பது மேகம். இந்த மேகமானது இறங்கி அல்லது தடிந்து நல்காதாகிவிடின் என்றால் மழை பெய்யாவிட்டால் அந்த முன்னைய நிகழ்வு நடைபெறும். எந்த நிகழ்வு? மழையை பெய்வதற்கு காரணமாக இருந்து நீரை வழங்குகின்ற அந்த கடலே வற்றிவிடுமாம். எதனால்? மழை இல்லாவிட்டால். ஆகவே மழையினுடைய பெருமை இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த குறட்பாவினுடைய நேரடி பொருளை பார்ப்போம். மழை பெய்வதற்கு காரணமாக இருக்கின்ற கடலே, இந்த மேகத்திலிருந்து மழை பொழியாவிட்டால் வற்றி போய்விடும் என்பதே ஆகும். இந்த குறட்பாவினுடைய வாழ்வியல் தத்துவம் எவ்வாறு வலியுறுத்தப்படுகிறது என்றால், இந்த உலகமானது என்றோ ஒரு நாள் நீருக்குள் அழியும் என்று பல விஞ்ஞான சாஸ்திர ஆய்வியல் நூல்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த நீரினால் மூழ்கின்ற அந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது மழை. ஏனென்றால் மழை பொழியவில்லை என்றால் அந்த கடல் நீரே வற்றி போய்விடுமாம். கடலே வற்றி போய்விடும். ஆகவே கடலை ஜீவனோபாய தொழிலாக, வாழ்வாதார தொழிலாக கொண்டு பலர் வாழ்கின்றார்கள். அந்த வாழ்வியலை பின்பற்றுகின்ற மனிதர்களுடைய வாழ்க்கை முறை என்பது இல்லாமல் போய்விடுமா? அதோடு சேர்ந்து இந்த கடல் நீரினிலிருந்து பெறப்படுகின்ற பல்வேறுபட்ட உணவுப் பொருட்களும் இந்த உலகத்திற்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே மறைமுகமாக சொல்லுகின்ற தத்துவம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமை, இந்த உலகத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை, இந்த உலகத்தை செழிக்க வைக்கக்கூடிய வல்லமை, இந்த உலகத்திற்கு நல்வழியை காட்டக்கூடிய வல்லமை, இந்த உலகத்திலே எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய சிறப்பு எல்லாம் இந்த மலைக்குத்தான் உண்டு என்பதை இந்த குறட்பா தற்கால மக்களுக்கு வலியுறுத்துகின்றது. இன்றைய நிலையிலே நாம் மழை வருவதற்குரிய செயற்பாடுகளை எதிர்க்கின்றோம். கடலை மாசுபடுத்துகின்றோம். கடல்வாழ் உயிரினங்களை அழிவுபடுத்துகின்றோம். கடல்வாழ் உயிரினங்களுக்கு அழிவு ஏற்படுகின்ற வகையிலே கடலினிலே இரசாயன பொருட்களையும் இரசாயன ஆயுதங்களையும் இரசாயன போக்குவரத்துகளையும் பயன்படுத்தி கடலினை அசுத்தமாக்குகின்றோம்.
இவ்வாறு அசுத்தமாக்குகின்ற வேளையிலும் இங்கே கடலுக்கல்ல பாதிப்பு, இந்த மலையை வழங்குகின்ற அந்த எழிலி என்று சொல்லப்படுகின்ற அந்த மேகத்துக்குத்தான் பாதிப்பு. திருவள்ளுவர் குறிப்பிடுகின்ற நெடும் நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் இந்த உலகத்தையே அழிக்கும், இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை என்று நாம் நினைத்து கொண்டு தவறுதலாக நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த கடல் ஆலியுடைய கடலும் தன் நீர்மை குன்றுமாம், தன்னுடைய இயல்பு இல்லாமல் கெட்டு போய்விடுமாம். எழிலி தான் தடிந்து என்ன செய்யும் என்றால், தடிந்து தான் நல்காதாகிவிடின், அதாவது எழிலி தன் நிலையில் இருந்து இறங்கி மலை பொழியாவிட்டார். ஆகவே நாங்கள் இன்றைய மனிதர்கள் உலகத்தை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்றார்கள், பல உயிர்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் மலையை வருவிக்க எல்லா இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு குரற்பாவில் சந்திப்போம் என அன்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். புயல் நேசன், நன்றி, வணக்கம்.